ஒரு நல்ல சந்தோஷமான நாள். டான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. அது வந்து அதை நம்ம ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேயே பேசினோம். இந்த படம் வந்து ஒரு 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணோம் தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பேசினோம். ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு பேசினோம். கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. அது வெற்றினா எப்படின்னாங்க, ஒரு ரொம்ப மரியாதையான வெற்றிங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபேமிலியாக வந்து எல்லாம் கட்டி பிடிச்சி ஸ்டில் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம். அது வந்து மாநாடில் ஒரு மாஸ் கிடச்சிது, ஆனால் இந்த டானில் வந்து ஒரு மரியாதை கிடச்சிருக்கு சார், உண்மையாகவே. அது வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு நான் 3 பேருக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று இந்த படத்தினுடைய இயக்குனர், ஒரு வெரி சென்சிபிள் டைரக்டர். அவருடைய சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை, ரொம்ப அதாவது நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு ராஜ்குமார் ஏராணி மாதிரி ஒரு டைரக்டர் அவர் வேண்டியவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தமிழ்நாட்டின் ராஜ்குமார் ஏராணி தான். இப்போ நம்ம முன்ன சொல்லும்போது எத்தனை பேர் அதை நல்லா நினச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ணி அவர் இருக்கார் உண்மையாகவே. டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குநராக இந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பார். நான் கூட சொன்னேன், ஷாருக் கான் வந்து சொல்கிறாரு, கையை வெட்டிக்கணுமா சொல்லி வெட்டிக்கிறேன், ஒரு டேட் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் சிவா சாருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு சுபாஷ் சாருக்கு, தமிழ்குமரன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டாக ஒரு 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 இந்த இடத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப உழைப்பில் ரொம்ப உயர்ந்தவங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா சுபாஷாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எவ்வளோ போராடி இன்றைக்கி உயரத்தில் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் எவ்வளோ தூரம் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய வாழ்க்கையே ஒரு கதையை எடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிபி சார், நீங்கள் அதை திங்க் பண்ணலாம். நீங்கள் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. அந்த இடத்துலேருந்து உச்சத்துக்கு வந்திருக்காங்கும்போது அது அந்த அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சார். அப்புறம் டைரக்டர் சார், சிவா சார், சிவா சாரோட ஒழிப்புன்றது, சிவா சார் வந்து ஒரு நான் ஜோடி நம்பர் ஒன்னில் ஜட்ஜாக இருக்கும்போது சிவா சார் அங்கே டான்ஸராக இருந்தவர். இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று உண்டாக்கி ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்டிங் இதில் வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஃபேமிலியிலையுமே அவர் வந்து தன் வீட்டு சொந்த பிள்ளையாக நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அபிமானத்தை வாங்கி வச்சுருக்கார் சார். அதை வந்து வாங்கியெல்லாம் வைக்கல, அது அவருக்கு இறைவன் கொடுத்துருக்க பிளஸ்ஸிங்காக தான் நான் அதை பார்க்குறேன் சார். உண்மையாகவே நான் தான் நினச்சிக்கிட்டேன் சார், நான் போகும்போது அவ எல்லா ஃபேமிலியும் அவ்வளோ ரியாக்ட், நான் போனதுக்கே அவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்கன்னா நீங்களும் அங்கே வந்திருந்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முத நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மொதல் ஒரு 5 இடம் ஒன்று இருக்குது சார், இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் சொல்லுவாங்க ஆக்டர்ஸோடைய சர்க்கிளில், ஒரு 5 ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 3 பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 2 பேர் உள்ளே போயிட்டு வருவாங்க அந்த சர்க்கிளுக்குள்ளே. அதில் வந்து இந்த டான் படத்தோட சிவா சாருக்கு உள்ள பர்மனெண்ட் பிளேஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க உள்ள. அது வந்து அதுக்காக உண்மையாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சார். அந்த வெற்றி வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மரியாதையான வெற்றியாக இருந்தது. நல்லவேளை ஒரு இந்த படத்தை நான் நடிப்பேனா மாட்டேனான்னு ஒரு இடம் வந்து அப்படி ஸ்கிப்பாகி போக வேண்டி இருந்தது. நல்லவேளை அது வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்போது அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் டெஃபினட்டாக டைரக்டர் வந்து என்ன சூரி தம்பி சொன்ன மாதிரி டைரக்டர் எப்படி வேலை வர அதை சூப்பராக பேசுறீங்க தம்பி. நீங்கள் வந்து பேசுறதுக்கப்புறம் நான் என்ன பேசுனே எனக்கே தெரியலை. எல்லாருமே கரெக்டாக கரெக்ட் பண்ணி எல்லாம் ரவுண்டாக க்ளீனாக சொல்லிட்டீங்க. உண்மையாக சொன்னீங்க, அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாருன்னு கரெக்டாக சொன்னீங்க. என்னை ஒரு டப்பிங் கூப்பிட்டாருங்க, ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது டப்பிங்க்கு வாங்க அப்படின்னாரு. போனேன், சரி ஓகே சொல்லிட்டு ஒரு டப்பிங் போனோன்னே ஒரு சின்ன டைலாக் சார், அதை பண்ணிடுவோம். அந்த சீனில் ஒரு சின்ன டைலாக் இருக்குது, முன்னாடி 2 டப்பிங் கரெக்ஷன் ஆறு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சீனில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆறு
அதான் நான் இந்த நெக்கில் பெல்ட்டு போட்டு நான் சாரோட பேசுவோம் இல்லையா, அந்த சீனை டப்பிங் போகுது. அப்புறம் அடுத்த டைலாக் அப்படினாரு, அப்புறம் அடுத்த டைலாக்னாரு, ஃபுல் சீன் ரீடப் அது. அது மாதிரி ஒரு ஒரு அதான் சொல்லினேன், அவரோட சென்சிபிலிட்டியில் வந்து ரொம்ப ஹை. அதை வந்து ரொம்ப அழகாக அந்த வேலையை என்கிட்டருந்து வாங்கினார். ரொம்ப ரொம்ப சூப்பராக என்னையே நான் வித்தியாசமாக இருந்தது, என்னை பார்க்குறதுக்கு எனக்கே வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, சொல்லலாமா அதை சூப்பர் ஸ்டாரும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சூர்யா மாநாட்டிலையும் பார்த்துருக்காங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லி அதையே அப்ரிஷியேட் பண்ணவர் இதே சொல்லியிருக்காருன்னு சொல்லி சார் சொன்னார். எனக்கு ரொம்ப நன்றி சூப்பர் சார், தேங்க்யூ சார். இங்கேருந்தே உங்களுக்கு அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அனிருத் சார், சூரிய தம்பி சொன்ன மாதிரி அது வந்து சொல்கிறதுக்கே இல்லை. அவருடைய இன்றைக்கி வந்து யூத் ஐகான் ராக் ஸ்டார் ஈஸ், அது என்னமோ ஒரு 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 பிளஸ்டு இறைவன் வரம் கொடுத்த ஒரு அதிசய குழந்தையாக இருக்கார் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். டெஃபினட்டாக அது வந்து அவர் இன்றைக்கி தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆல் லாங்குவேஜில் வந்து ரவுண்ட் கட்டுறாரு. அவர் தமிழில் எடுத்தாலே அந்த தமிழில் தமிழில் ஒரு படம் அதிக வியூஸ் போனதுன்றதே இவர்கிட்டருந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. எல்லா எல்லா பாட்டுகளுமே ரைட் ஃப்ரம் கொலை சாங், எல்லா சாங்குமே வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. தளபதி படத்தில் போட்ட அந்த அந்த சாங் இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாம் அதை வந்து டிக்டாக் சாரி ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு 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 வெரி அட்ராக்டிவ் டியூன். அவற்றை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதை எல்லோரும் சொல்லுவாங்க, ஒருத்தன் எவ்வளோ வளர்ந்தாலும் அவனுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைய மட்டும் அப்படியே பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்குள்ளே அந்த குழந்தை அப்படியே இருக்குது சார், இது நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க சார், ஒரு 30 வருஷத்துக்கு நாங்கள் உங்களை அப்படியே பார்க்கணும் சார். சூப்பர் சார், இந்த மாதிரி நல்ல கேமராமேன், நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப, காஸ்ட்யூம் டிசைனர், அப்புறம் கூட நடித்த தம்பிங்க, அப்புறம் ஸ்வேதா மிஸ் வேறு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். கலை சார் அண்டு தமிழ்குமரன் சார் ரெண்டு பேருமே நல்லா கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. தேங்க்யூ கலை சார். அண்டு செண்பமூர்த்தி சாரை வந்து எனக்கு குஷியிலேருந்தே தெரியும், ஏன்னா அப்புறம் ரத்ன சாருக்கு ரைட் ஹேண்ட் அவர் தான். அந்த ரிலீஸில் ஒரு பெரிய டென்ஷன் வரும்பொழுது நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்டையர் தமிழ்நாடை அவர் சார் வர்றாதான்